காது குத்துவது சம்பந்தமாக கேட்டிருக்கிறாங்க. அதாவது காது குத்துவது கூடாது என்கிறீர்கள், ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபிய பெண்மணிகள் தங்களுடைய காதணிகளை தர்மமாக வழங்கியதாக செய்தி வருகிறது, அப்போ இதை அனுமதி என்று எடுத்துக்கொள்ளக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த காது குத்துவதை பொறுத்தவரையில் இதை நாம் கூடாது என்று சொல்லுகிறோம். எந்த அடிப்படையில் கூடாது என்று சொல்லுகிறோம் என்றால், காது குத்துவது என்பது அது உருவத்தை மாற்றுவதாக இருக்கிறது. இறைவன் மனிதர்களை அஹ்சன தத்துவீம், அழகிய வடிவத்தில் படைத்திருப்பதாக சொல்லுகிறான். அப்படி இறைவன் படைத்த இந்த வடிவத்தில் ஒரு துளையிடுவதும் உருவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவது தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உருவத்தை மாற்றுகின்ற விஷயங்களை எல்லாம் நமக்கு தடை செஞ்சிருக்கிறாங்க. ஒட்டு முடி வைக்கக்கூடாது, அதே மாதிரி பல்லை தேய்ச்சி அறத்தால் தேய்த்து கொள்ளக்கூடாது, அதையெல்லாம் சாபத்துக்குரிய காரியங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அப்படி இந்த உருவ மாற்றத்தை பற்றி ஒரு பொது தடையையும் இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். ஷைத்தானை யார் பின்பற்றுவார்களோ, ஷைத்தானை யாரெல்லாம் உற்ற நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொள்வார்களோ, அப்படிப்பட்டவர்களிடத்தில் ஷைத்தான் கட்டளையிடுவானான், உல ஆமுரன்னஹும், அவர்களுக்கு நான் கட்டளையிடுவேன், ஃபலயுகையிருன்ன ஹல்கல்லா, அவர்கள் அல்லாஹுடைய படைப்பை மாற்றுவார்கள். அல்லாஹ் எந்த படைப்பை படைச்சிருக்கிறானோ அந்த படைப்பை, அந்த உருவத்தை இவர்கள் மாற்றுவார்கள். ஒமை எத்தகிதி ஷைத்தான வலிய மின்துணில்லா, யார் அல்லாஹ் எடுத்து ஷைத்தானை உற்ற தோழனாக பொறுப்பாளியாக எடுத்துக் கொள்கிறாரோ, ஃபகத் ஹசிர ஹுஸ்ரானன் முபீனா, அவர் தெளிவான நஷ்டத்தை அடைந்து விட்டார். இந்த உலகத்தில் வாழும் பொழுது இறைவனுடைய கட்டளையை, இறைவனுடைய சட்டத்தை பின்பற்றி நடக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஷைத்தான் கட்டளையிட்டவுடன், ஷைத்தான் ஆசை வார்த்தை கூறியவுடன் தங்களுடைய உருவத்தை, தங்களுடைய தோற்றத்தை, இறைவன் கொடுத்த அமைப்பை அவர்கள் மாற்றுவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான். அப்ப இறைவன் கொடுத்த இந்த உருவத்தை மாற்றுவது அது ஷைத்தானுடைய காரியம், ஷைத்தானை பின்பற்றி நடப்பது மறுமையில் கைசேதத்தை ஏற்படுத்தும் என்று இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இந்த உருவத்தை மாற்றுகின்ற ஒரு காரியமாகத்தான் இந்த காதில் துளையிடுவதும் மூக்கில் துளையிடுவதும் அடங்குகிறது. ஏனென்றால் இறைவன் படைத்த இயற்கை தோற்றத்தில், இயற்கை உருவத்துல காதில் துளையோடு அல்லாஹ் படைக்கவில்லை, மூக்கில் துளையோடு அல்லாஹ் படைக்கவில்லை, அதில் துளை இல்லாமல் தான் இறைவன் படைத்திருக்கின்றான். அப்படி படைத்திருக்கின்ற பொழுது அதில் துளையிட்டுக் கொள்வது, காதில் துளையிட்டுக் கொள்வது அல்லது மூக்கில் துளையிட்டுக் கொள்வது, அது இறைவன் படைத்த அந்த இயற்கை தோற்றத்தை, இயற்கை அமைப்பை மாற்றுவதாக ஆகும். அப்படி மாற்றுவது இத்தகைய இந்த ஷைத்தானிய காரியமாக இருக்கிறது. அதனால் காது குத்துவதோ மூக்கு குத்துவதோ கூடாது என்று சொல்லுகிறோம். இப்படி சொல்லும் பொழுது சிலர் எதிர்கேள்வி ஒன்றை கேட்கிறார்கள். என்ன கேள்வி? இதில் அப்போ காது குத்துறது, மூக்கு குத்துறது உருவத்தை மாற்றுங்கிறீங்க, ஆனால் சஹாபிய பெண்மணிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் என்று கேட்கின்ற பொழுது தங்களுடைய காதணிகளை கலற்றி கொடுத்ததாக வருகிறதே, அப்போ காதணிகளை தர்மமாக அல்லாஹுடைய தூதரிடத்தில் சஹாபிய பெண்மணிகள் கொடுத்துருக்கிறாங்கன்னா அப்போ காதணிகள் அணிந்திருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். காதணிகள் அணிந்திருக்கிறாங்கன்னா துளையிட்டு இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அப்போ ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்த பிறகு இதை ஏன் தடை என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இப்போ இந்த கேள்வியை பொறுத்தவரையில் வெளிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு சரியான கேள்வி போன்று தோன்றும், ஆனால் இது முற்றிலும் தவறான ஒரு பார்வை. ஏனென்றால் இப்படி கேட்கக்கூடியவர்கள், இப்படி கேள்வி எழுப்பக்கூடியவர்கள் நம்முடைய, நாம் வாழக்கூடிய இந்திய பகுதியினுடைய கலாச்சாரத்தை மையமாக வைத்து யோசித்து கொண்டு இருக்கிறோம். இந்தியாவினுடைய கலாச்சாரம் என்ன? இந்தியாவில்தான் காதணிகள் அணிகின்ற பொழுது துளையிட்டு அணிகின்ற அந்த பழக்கம் இருக்குது. இந்தியாவில் பொறுத்தவரையில் காதணிகளை அணியும் பொழுது இப்போ தோடு அணிகிறாங்க அல்லது மூக்குத்தி அணிகிறாங்கன்னா அதில் துளையிட்டு அணிகின்ற பழக்கம் இந்தியாவில் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில், அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த கலாச்சாரத்தை பார்த்தீங்கன்னா இப்படி துளையிட்டு அணிகின்ற பழக்கம் அப்போது இல்லை. அப்போது என்று இல்லை, அதற்கு பிறகு நீண்ட நெடுங்காலத்துக்கு கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 700-800 வரை இந்த பழக்கம் அவர்களிடத்தில் இருந்திருக்கவில்லை என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப நாம் ஒரு ஹதீஸை அணுகுகிற பொழுது, ஹதீஸை பார்க்கின்ற பொழுது நம்மை சுற்றியுள்ள கலாச்சாரத்தை மையமாக வைத்து யோசிக்க கூடாது. ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது அந்த மக்கள் அந்த அணிகலனை எப்படி அணிந்திருக்கிறார்கள்,
அவர்கள் துளையிட்டுத்தான் அணிந்தார்களா, அவர்கள் ஓட்டை போட்டுத்தான் தோடு அணிந்தார்களா என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அப்ப அப்படி பார்க்கும் பொழுது இதற்கு நமக்கு ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்று கிடைக்கிறது. ரஹ்லா என்ற புத்தகத்தில் இப்னு பத்தூத்தா என்ற ஒரு வரலாற்று அறிஞர் பேசுகிறார். இவர் யாருன்னா, இவர் உலக நாடுகள் முழுவதும் பயணம் செய்தவராக இருக்கிறார். உலக நாடுகள் முழுவதும் பயணம் செஞ்சு அந்த பயணத்தில் அந்த ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு ஊர்கள்லையும் அவர் பார்த்த விஷயங்களை எல்லாம் இந்த புத்தகத்தில் தொகுக்கிறார். இவர் ஹிஜ்ரி 700 வாழ்ந்தவர். இவர் அப்போ 700 வாழும் பொழுதே அவர் எப்படி எழுதுகிறாருன்னா, இந்தியாவுக்கு வரார். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து ஆச்சரியமாக அவர் பேசுகிறார். அலாமத்து நிஸ்வத்தில் முஸ்லிமத்தி பியார்ந்த ஹிந்த், இந்திய நாட்டில் முஸ்லீமான பெண்களுடைய அடையாளம் துரிக்க சக்புல் உதுன், காதில் அவர்கள் துளையிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, முஸ்லிமான பெண்கள் மட்டுமல்ல, ஒரு காஃபிராத்து ஆதானு ஹுன்ன மஸ்கூபாத், காஃபிரான பெண்களுடைய காதுகளும் துளையிடப்பட்டதாகத்தான் இருக்கிறார். முஸ்லிம்களும் சரி காஃபிர்களும் சரி இந்தியாவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, காதில் துளையிட்டவர்களாக இருக்கிறார்கள். இது ஒரு ஆச்சரியமாக அவர் தெரிவிக்கிறார். உலக நாடுகள் முழுவதும் பயணம் செஞ்சிருக்கிறார். அந்த உலக நாடுகள்லாம் இப்படியான ஒரு காட்சியை நான் பார்க்கல, இந்தியாவில் தான் அப்படி துளையிடுகின்ற ஒரு பழக்கத்தை நான் பார்க்கேன் என்று அவர் கூறக்கூடியதை பார்க்கிறோம். அப்போ இந்த ஹதீஸை, சஹாபிய பெண்மணிகள் தங்களுடைய காதணிகளை தர்மமாக வழங்கினார்கள் என்ற ஹதீஸை நம்முடைய கலாச்சார இந்திய நாட்டினுடைய கலாச்சாரப்படி துளையிட்டு அணிகின்ற பழக்கத்தின்படி யோசிக்கக்கூடாது. இந்த சஹாபிய பெண்மணிகள் எப்படி காதணி அணிந்தார்கள், துளையிட்டு தான் அணிந்தார்களா அல்லது துளையிடாமல் அணிந்தார்களா, இதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த வரலாற்று சான்று நமக்கு உதவுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவர்கள் வாழ்ந்த பகுதியில், அந்த மதீனா பகுதியில், மக்கா பகுதியில், இன்னும் மற்ற ஏனைய பகுதிகளில் துளையிட்டு அணிகின்ற பழக்கம் இருந்ததில்லை. அது இந்தியாவில் இருந்த ஒரு பழக்கமாகத்தான் இருந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப இப்படி இருக்கும் பொழுது இந்த ஹதீஸை நாம் விளங்க வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபிய பெண்மணிகள் காதணிகளை கொடுத்தார்கள் என்ற செய்தியை நம்ம விளங்கணும்னா, இந்த குர்ஆன் வசனத்துக்கு முரணில்லாத வகையில தான் விளங்கணும். இந்த குர்ஆன் வசனம் அல்லாஹ்வுடைய உருவத்தை மாற்றுவதை ஷைத்தானுடைய காரியம் என்று சொல்லுகிறது. காதில் துளையிடுவது இறைவனுடைய உருவத்தை மாற்றுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ரசூலுல்லாஹ்விடத்தில் அந்த சஹாபிய பெண்மணிகள் காதில் துளையிடாமல் தான் அவர்களுடைய காதணிகளை அணிந்திருக்கிறார்கள், அதைத்தான் அவர்கள் தங்களுடைய தர்மங்களாக கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த வரலாறும் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் துளையிட்டு இருக்கிறார்கள், மற்ற பிரதேசங்களில் மற்ற நாடுகளில் இது போன்ற ஒரு காட்சியை நான் பார்க்கல. இந்திய பெண்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு பிரத்யோக அடையாளமாகத்தான் இந்த அடையாளம் இருக்கிறது என்று அவர் பேசுவதிலிருந்து இந்த செய்தியை நாம் விளங்குவதற்கு ஒரு முகாந்திரம் கிடைக்கிறது. சஹாபிய பெண்மணிகள் யாரும் துளையிட்டு அணியல, காதணி அணிஞ்சிருக்கிறாங்க. எப்படி அணிஞ்சிருக்கிறாங்க, துளை போட்டு அணியல, அவர்கள் துளையிடாத வகையில தான் அந்த காதணி அணிந்திருக்கிறாங்க. இன்னைக்கு கூட இருக்குது, காதில் ஓட்டு போடாத வகையில, தோடு ஸ்டிக்கர்ல ஓட்டுகின்ற வகையில எல்லாம் இருக்குது. அது போன்ற ஒரு வகையில ஒரு கிளிப்பை போல அன்றைக்கு இருந்த அந்த வளர்ச்சியை பயன்படுத்தி அவர்கள் அணிந்திருக்கிறார்கள், துளையிட்டு அணியவில்லை என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த செய்தி காதில் துளையிட்டு கொள்ளலாம், காது குத்தி கொள்ளலாம் என்பதற்கு ஒரு அனுமதியை வழங்குகிற செய்தியாக இல்லை என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.